சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, ருசியான நாசி கோரிங் கம்பும், அதாவது நெத்திலி போட்டு ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஃபர்ஸ்ட் வாங்க பேஸ்ட்டை இடித்து வச்சுக்கலாம். ரெண்டு நடுத்தரமான வெங்காயம், நாலு பல்லு பூண்டு, அஞ்சாறு ஊசி மிளகா. இங்க பாத்தீங்கன்னா பச்சை கலரும் சிகப்பு கலரும் தனித்தனியா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா நெத்திலி சுத்தம் பண்ணி கழுவி சேர்த்துக்குங்க. ஒரு கியூப் சைஸுக்கு பிளாச்சன், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரை கொரனை இடிச்சுக்குங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்குங்க. இடிச்ச பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா கோழி இறைச்ச சின்ன சின்னதா ஒரு 200 கிராம் வெட்டி வச்சிருக்கேன். இப்ப வாங்க இத சட்டியில சேர்த்துக்கலாம். இத கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. கோழி நல்லா வெந்தோனே வாங்க இடிச்சு வச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த பேஸ்ட் தான் ருசியே கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பேஸ்ட்லாம் நல்லா வெந்த பிற்பாடு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ் சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்ப வாங்க சோரை சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சோறு சேர்த்துக்கிறேன். சுட சுட சோரை சேர்த்துக்காதீங்க. சோறாக்கி நல்லா ஆறின பிற்பாடு தான் சேர்த்துக்கணும். அப்போதான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பொல பொலன்னு நல்லா ருசியாக இருக்கும். பொதுவாக இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு கங்கோங் கீரையை முக்கியமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது நல்ல ஒரு ருசி கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மிதமான தீயில இத நல்லா பிரட்டி விடுங்க. ஒருவேளை சோறு கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா இது போல உடைச்சு உடைச்சு விட்டுக்குங்க. சோறு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வாங்க கடைசியாக பொரிச்ச முட்டையும் நெத்திலியும் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை நல்லா கூட வச்சு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை அடைச்சிருங்க.
அருமையான நாசி கோரிங் கம்பம் ரெடி ஆயிடுச்சு. மலேசியாவில் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக என் மகளுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கூடவே ஒரு தொம்யாம் சூப்பும் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடும்பத்தோடு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.